ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த ஹிப்னாட்டிஸ் ஆராய்ச்சிகள் மூலமாக வெளிநாட்டவர்கள் முற்பிறவி ஆராய்ச்சிகளை எப்படி பண்ணுறாங்க, எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். இந்தியாவில் யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மும்பையில் வாழ்ந்த டாக்டர் வசந்த் ராவ் அப்படின்றவர் சில ஆண்டுகள் முன்பு இதே மாதிரி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸாக காட்டுவார். அதாவது அங்கே வேடிக்கை பார்க்க வர்றவங்களை வந்து யாரையாவது ஸ்டேஜில் உட்கார வச்சு ஹிப்னாட்டிசத்தில் அழுத்தி அவங்க முற்பிறவிக்கு போக வச்சு அவங்க சொல்கிற கருத்துக்களை பப்ளிக்காக வெளிப்படுத்துவார். அந்த மாதிரி பண்ணுறது அவருடைய ஒரு நடைமுறை வாழ்க்கை. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இந்த ஹிப்னாட்டிசத்தினுடைய அருமை பெருமைகளெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பண்ணுவார். மும்பையில் அந்தேரி பகுதியில் இது சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்பாவோட வந்திருக்கா ஒரு 18 வயது பெண்ணு, ஹிந்தி தான் தெரியும். அந்த பெண்ணை வந்து மேடைக்கு அழைச்சி அவங்க அப்பா மற்ற ஆடியன்ஸ் எதிர ஹிப்னாட்டிஸை உறக்கத்தில் அழைச்சி முற்பிறவிக்கு கொண்டு போகிறார். மன ரீதியாக பின்னோக்கி கொண்டு போகும்போது ஒரு அவள் வேறு லாங்குவேஜ் பேச ஆரம்பிக்கிறா. என்ன பேசுகிறான்னு யாருக்குமே புரியல. அவள் ஹிந்தியை மட்டுமே தாய்மொழியாக கொண்ட பெண். அது என்ன ஒன்றுமே புரியல என்னும்போது அங்கே உட்காந்துருந்த ஒருத்தர் வந்து இவர் கேட்குறாரு, இது யாருக்காவது தெரியுதா, இது என்ன பாஷன்னு எனக்கு புரியல அப்படின்னும்போது அங்கே உட்காந்துருந்தவர் ஒரு சர்ச்சு ஃபாதர், அவர் எழுந்து நிற்கிறார். நான் வந்து இத்தாலியில் சில காலம் பணிபுரிஞ்சிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும், இது இத்தாலியன் லாங்குவேஜ் இது, ஆனாலும் கொஞ்சம் இலக்கியம் மாதிரி கொஞ்சம் ஆக்சன்ட் வேறு மாதிரி இருக்குது, நான் பேசி பார்க்கட்டுமான்னு கேட்குறாரு. இவர் வந்து அனுமதி கொடுக்குறாரு. அந்த பெண்ணுக்கிட்ட பேச ஆரம்பித்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது, இத்தாலியினுடைய சர்வாதிகாரி முசோலினி காலத்தில் அந்த பீரியடில் வாழ்ந்த ஒரு ஆணுடைய முற்பிறவி. அந்த ஆணுடைய முற்பிறவியாக இருந்து இந்தியாவில் பிறந்திருக்குது அந்த பெண். அந்த பேச பேச அவர் இத்தாலி லாங்குவேஜில் பேச பேச அந்த பெண் பதில் கொடுக்குறா, தன்னை மறந்து தூக்கத்தில் இருந்து கொண்டு. அதுக்கப்புறம் அவள் வந்து இப்போ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் நான் இறந்துருக்கேன், அதுக்கப்புறம் எங்கே இருந்தேன்னு தெரியல, இந்த பெண்ணை உடம்புல வந்து நான் பிறந்திருக்கேன் இது அப்படின்னு அந்த பழைய வாழ்க்கை வரலாறு, முசோலினியினுடைய சர்வாதிகாரம், கொடுமைகள், இதை பற்றியெல்லாம் விரிவாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பதிவு செய்யப்பட்டு அந்த பெண்ணை விழிக்க செய்த பிறகு தான் வந்து ஆச்சரியப்படுறாங்க ஒரு விஷயம். அதாவது முற்பிறவிக்கு போகும்போது லாங்குவேஜும் மாறுதுன்றது அது மூலமாக வெளிப்பட்டது. இதே மாதிரி இரும்பு தொழிற்சாலை நகரமான ஜாம்ஷெட்பூரில் அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு காட்டுறாரு அந்த வசந்த் ராவ். அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 13 வயசு பையனை மேடைக்கு ஏற்றி அவனை வந்து ஹிப்னாட்டிச உறக்கத்தில் அழைத்தி முற்பிறவியை பற்றி பேச வைக்கிறார். அவன் சொல்கிறான், நான் மும்பையில் ஜுகு கடற்கரையில் எங்களுடைய பங்களா இருந்தது, 9 வயசில் நான் வந்து கடலில் மூழ்கி இறந்துட்டேன், அதனால் வந்து இறந்து நான் இந்த பிறவி எடுத்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவங்க அப்பா அம்மா அந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எழுந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை என் மகன் வந்து மும்பைக்கு போனதே கிடையாது, அவன் ஜாம்ஷெட்பூர்லேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே படிக்கிற பையன், ஜுகு கடற்கரையெல்லாம் அவனுக்கு எப்படி சொல்கிறான்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னெல்லாம் அவங்க தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. இதை வந்து அந்த பையனுடைய மூத்த அண்ணன் என்ஜினியராக இருக்கார், அவர் வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு தனிப்பட்ட ஆர்வம் எடுத்துக்கிட்டு மும்பை போய் ஜுகுவில் தேடுறாரு. அந்த பங்களாவே இல்லை, அப்படிப்பட்ட பங்களாவே இல்லை. அவன் சொல்கிற அவன் விரிவாக ஹிப்னாட்டிச உறக்கத்தில் சொல்கிறான், எங்கள் வீடு அமைப்பு இப்படி இருக்கும், தோட்டம் இருக்கும், தென் மரங்கள் இருக்கும்னு எல்லாம் சொல்கிறான். ஆனால் அந்த அமைப்பே இல்லை. காரணம் என்னென்னா அங்கே எல்லாமே மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸு, பல அடுக்கு மாடிகளை கட்டடமாக வந்துடுச்சு. இதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க பூர்வக்குடிகளை கொஞ்சம் வயதானவங்களாக தேடி இந்த இதெல்லாம் அந்த அடுக்கு மாடிகள் வர்றதுக்கு முன்னே இந்த அடையாளத்தோடு இங்கே ஒரு பங்களா இருந்ததானும் போது இவருக்கு தகவல் கிடைக்குது. ஆமாம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், என்னுடைய ஃப்ரெண்டு தான், அந்த குடும்பம் நண்பர்கள் நாங்கள், அவங்க வந்து இந்த இடத்துல வசிக்கிறாங்கன்னு அவர் அட்ரஸ் கொடுக்குறார். இவர் எதுவுமே சொல்லாமல் இந்த தகவலை சொல்லாமல் அங்கே போய் விசாரிக்கிறார், நீங்கள் ஏன் உங்கள் பங்களாவை வித்துட்டீங்க,
பார்க்கணும், நல்லா அழகாக இருக்கும்னெல்லாம் சொன்னாங்க. அப்படின்னோடனே அவங்க ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. தோட்டம் இதெல்லாம் இருந்தது, என்ன பண்ணுறது, விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக பேசுகிறாங்க. என்ன காரணத்தினால விற்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின் போது, எங்களுடைய ஒரே மகன் கடலில் குளிக்க போனவன் மூழ்கி இறந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த அவனுடைய நினைவுகளே வந்துக்கிட்டு இருந்ததுனால அந்த கடலை பார்க்கும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுறது, அதனால் எங்களால் துக்கத்தை அடக்க முடியாமல் வேறு இடம் மாறலான்னு சொல்லி அந்த பங்களாவை விற்றுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிப்னாடிசத்தில் அவங்களுடைய 13 வயது தம்பி சொன்னதும், இது எங்கேயோ மும்பையில் வசிக்கிற தம்பதிகள் சொன்னதும் எல்லாம் கரெக்டாக கோயின்சைட் ஆகிடுதை பார்த்த உடனே அவர் அந்த என்ஜினியர் திகைத்து நிற்கிறார். இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏதேனும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்திருக்குதா? அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் ஹிப்னாட்டிசம் மூலமாக ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச தகவல். சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதின முற்பிறவி மறுபிறவி அதிசயங்கள் புத்தகத்தை படிச்சுட்டு காரைக்குடியிலேருந்து ஒருத்தர் கடிதம் எழுதியிருந்தார். அவருக்கு சின்ன வயசுலேயே புக்கு படிச்சுட்டு ஹிப்னாட்டிசம் பழகிட்டு இருக்காராம். அந்த வகையில் அவர் தம்பியை உட்கார வச்சு இந்த மாதிரி முற்பிறவி ஆராய்ச்சிகளை பண்ணுவோன்னு விளையாட்டாக செய்திருக்கார் தம்பியை ஹிப்னாட்டிஸ் பண்ணி. பண்ணும்போது பார்த்தா நான் கட்டபொம்மன் காலத்தில் ஊமத்துறையினுடைய மெய்க்காவலராக இருந்தேன், இந்த சண்டையில் இறந்தேன், அந்த வெள்ளக்காரங்களுக்கும் கட்டபொம்மனுக்கும் நடந்த சண்டையில் நான் இறந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். இவர் பயந்து போயிடுறார். இவர் வந்து ஆரம்பத்தில் நினச்சிருக்காரு, நம்ம புக்கு படிச்சிருக்கலாம், அதாவது நான் எழுதின புக்கு படிச்சிருப்பானோன்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் தான் நினைவு வந்தது, நம்ம வீட்டுக்கு தெரியாமல் இந்த புக்கை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கோம், தம்பி கண்ணில் படவே இல்லை, அப்போ அவன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கணும்னு நினச்சி பயந்து போய் அதுக்கப்புறம் நான் இந்த முயற்சிகளை விட்டுட்டேன் அப்படின்னு எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதை தவிர விழுப்புரம் காமராஜர் முனிசிபல் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு ஆசிரியை பணிபுரிந்தாங்க. அவங்க வந்து ஒரு தகவல் எனக்கு ஒரு முறை சொன்னாங்க, தன்னுடைய சகோதரி நெய்வேலியில் இருக்காங்கள, அந்த சகோதரியினுடைய ஒரே மகன் முற்பிறவியை பற்றி பேசுகிறான்னு உடனே அவ்வளோதான் நான் கிளம்பிட்டேன் நெய்வேலிக்கு. அங்கே போய் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த சகோதரி மகனை சந்திக்கவே மறுத்துட்டாங்க. என்ன காரணம்னா, ரொம்ப தவம் இருந்து பெற்ற பிள்ளை, நீண்ட நாள் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் பிறந்தது, ஒரு நாள் கோபத்தில் அவனை அடிச்சிட்டேன், அடித்த உடனே அவன் முறைச்சி பார்த்துட்டு அழகிறதுக்கு பதில் முறைச்சி பார்த்தான், எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, கடைசி வரலாம் என்னை அடிக்கவே இல்லை, நீ எனக்கு ரொம்ப கெட்ட அம்மா, நீ என்னை அடிக்கிறன்னு சொல்லிட்டு அதுலேருந்து என்னை வேற்று மனுஷியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து நீ எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இல்லைன்னு அவங்க வந்து பழைய பிறவியை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் வந்து மீனாட்சிபுரம், கோயம்புத்தூரில் மீனாட்சிபுரத்தில் ஜின்னிங் மில் எங்களுக்கு இருந்தது. நாங்கள் வந்து சுரேஷ், ரமேஷ் அப்படின்னு 3 பேர் அண்ணன் தம்பிகள். அந்த 3 பேரில் நான் தான் வந்து அவங்க வீட்டுக்கே செல்லோம். குதிரையெல்லாம் இருக்குது எங்கள் வீட்டில், குதிரை சவாரி பண்ணுவோம். நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போதே குதிரை சவாரி தெரியும். நீச்சல் குளத்தில் நான் வந்து நானாக இறங்கி ஒரு நாள் ஸ்விம்மிங் பண்ணும்போது மூச்சு திணறி இறந்துட்டேன். அப்போவும் நான் முழுகும்போது தற்செயலாக எங்கள் அம்மா வந்துட்டாங்க, என்னை காப்பாற்றுறதுக்காக கையை கொடுறா கையை கொடுறான்னு சுற்றி சுற்றி ஓடி வந்தாங்க. நானும் கையை நீட்டி பார்த்தேன், எங்கள் அம்மா கையை தொட முடியல, நான் முழுகி இறந்துட்டேன் அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகன் வந்து எங்கே பழையபடி நாங்கள்லாம் சந்தித்து பேசுனா அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து தன்னை வெறுத்து போயிடுவானோன்னு அந்த தாயார் வந்து கடைசி வரலும் சந்திக்க அனுமதிக்கலை. அவங்களுடைய ஒரு மனோநிலை நியாயமான மனோநிலை, குழந்தை இல்லாமல் இருந்து பெத்த குழந்தையை மீண்டும் இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு வருத்தம். இந்த வகையில் தான் வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஆராய்ச்சிகள் இருக்குது. யாரும் ஒரு பெருசாக எடுத்துக்கல, இதை ஒரு பெரிய அளவுக்கு நினைக்கவும் இல்லை, முக்கியத்துவம் கொடுக்கவும் இல்லை. இனி நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்? பொதுவாக வந்து சில பேர் கேட்குறாங்க, ஆவிகள் எந்த அடிப்படையில் உதவி பண்ணுறாங்க நமக்கு வந்து? நீங்கள் வந்து கர்ம வினையை பற்றி பேசுகிறீங்க, அப்போ எப்படி பதில் கொடுக்குறாங்க, எப்படி தீக்கிறாங்க அந்த நம்மளுடைய பிரச்சனைகளை அப்படின்னு ஒரு கேள்வி. ஆவிகளிலே வந்து சாதாரண ஆவிகள், உயர்நிலை ஆவிகள்னு தனித்தனியாக இருக்காங்க. உயர்நிலையில் இருக்கிற ஆவிகள் வந்து தங்களுடைய அங்கே போன பிறகும் வந்து தொடர்ந்து உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உதவி பண்ண பண்ண அவங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும், அந்த அடிப்படையில் உதவி பண்ணுறாங்க.
பொதுவாக வந்து ஒரு மனுஷன் வந்து எதிர உட்காடுறான், வந்து தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்கிறான் அப்படின்னும்போது உடனடியாக சில வினாடிகளில் அவனுடைய கர்ம வினையினுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறாங்க. அந்த கர்ம வினைப்படி அவனுக்கு எந்த அளவுக்கு பொறுத்து உதவி பண்ணணும் அப்படின்னும்போது அவன் சில எளிய பரிகாரங்கள் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு போ, இந்த தீபம் ஏற்று, இந்த மாதிரி அன்னதானம் கொடு அப்படின்னு ரொம்ப சிம்பிள் அந்த மாதிரியெல்லாம் வந்து எளிய பரிகாரங்கள் கொடுக்கறது. எதுக்காகன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க, கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் அந்த என்கொயரியில் இறங்கணுன்றது அவங்களுக்கு ஒரு நியதி. இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா முதல்ல கேட்பார், கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கினியா, இல்லைன்னா ஏன்யா போனேன், யாரை கேட்டு போனேன் அப்படின்னு திட்டுவார் கீழே இருக்கிறவங்கள. அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு முன்னே சில பரிகாரங்கள் அவங்களே செய்யணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி செய்ய 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 அந்த அவங்களுடைய கர்மா அவங்களுடைய வலிமை குறையும். வலிமை நல்லா கவனிங்க, நான் பல முறை வற்புறுத்தியிருக்கேன், வலிமை குறையுமே தவிர நீங்காது. கர்மாவை நீக்கிறேன்றது தவறு, அந்த வலிமையை குறைத்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும் அதை வந்து செய்ய வச்சு அதுக்கப்புறம் வந்து உதவி பண்ணுவாங்க. உதவின்னா இவங்களுடைய நோய்கள் தீர்க்கிறதோ, ஒரு தடைகள் நீக்கிறதோ, பேக்ரவுண்டில் இருந்து அவங்களுக்கு தெரியாமையே எல்லாம் அவங்க கூடவே இருந்து அவங்கள ஹெல்ப் பண்ண வச்சு ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய தடைகளை தீர்ப்பாங்க. இது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு நாலு வாரம் பரிகாரத்தை பண்ணிட்ட உடனே நம்ம காரியம் நடக்க போகுதுன்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கர்ம மூட்டை பலமாக இருக்கும், அது குறைய குறைய இவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. இந்த ரெண்டு மனோநிலையும் கிளாஷ் ஆகும்போது என்ன ஆகுது, நீங்கள் நினைப்பீங்க நம்ம ரவிச்சந்திரனை போய் பார்த்தோம், ஒன்றுமே பலன் இல்லை, இந்த ஆளெல்லாம் ஃப்ராடு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மனோநிலைக்கு வருவீங்க. இது வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம். எல்லா கோயில்கள்லேயும் இப்போல்லாம் கூட்டம் அதிகமாகிடுச்சு. சாதாரண கோயிலாக இருந்தாலும் பிரதோஷம் அன்னைக்கு, ஒரு விநாயகர் கோயிலே எடுத்துக்கோங்க, பிரதோஷம் அன்னைக்கு அவங்க ஒரு சிவனை கோயிலை சுற்றி வைக்கிறாங்க, அங்கே ஒரு 100 பேர் 200 பேர் சுற்றுறாங்க. ஆக கோயிலுக்கு செல்வது அதிகமாகிடுச்சு. போனாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, எனக்கு அதை கொடு இதை கொடு, என் பிரச்சனையை தீர்த்து கொடு, என் மகனுக்கு வேலை கொடு, எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு, இப்படி ஏதேனும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லா கோரிக்கையும் நிறைவேறுதா? நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கோயிலில் நீங்களும் தான் வேண்டியிருப்பீங்க, உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுதா? நல்லா நெஞ்சை தொட்டு பாருங்கள். ஏனென்றால் பல விஷயங்கள் கோயிலுக்கு போய் கேட்டாலும் கிடைக்கல, காரணம் அங்கே தடுப்பது உங்கள் கர்ம வினை தான். கர்ம வினைக்கு ஏற்றபடி தான் இறைவனே செயல்படுகிறான். அப்படி இருக்கும்போது ஆவிகளும் அது மீற மாட்டாங்க. இந்த அடிப்படையில் தான் வந்து உதவி பண்ணுறாங்க. இந்த உயர்நிலை ஆவிகள்லேயே வந்து பேக்ரவுண்டில் இருந்து உதவி செய்யக்கூடிய ஆவிகள் தான் நல்லபடியாக நமக்கு உதவுவாங்க. இல்லைன்னா இது நடக்கும் நடக்காது போ அப்படின்னு சொல்கிற ஆவிகள் இந்த உதவி செய்ய மாட்டாங்க, வெறும் ப்ரெடிக்ஷன் மட்டும்தான் அவங்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் வந்து ஆவிகள் பதில் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வந்து பலன் இல்லைன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும், காலதாமதமாகுது அவ்வளோதான். அந்த காலம் எவ்வளோ காலகட்டம் அப்படின்றது அது நம்ம நேரடியாகவே வந்து கேட்கலாம், வந்து கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுப்பாங்க. ஏங்க நான் உங்களை 2 தடவை பார்த்தேங்க, எனக்கு நீங்கள் சொன்னதுக்கு எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு வந்து கேட்டால் கோவப்படாமல் கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் வந்து ஆவிகள் செயல்படுகிறார்கள். ஸ்ரீதர் கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம முன்னோர்கள் பேயுடன் பேசுவதற்கு பழைய டெக்னிக் ஏதாவது கையாண்டார்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல வந்து பேயுடன் அப்படின்றது தப்பு, ஆத்மா ஆவியுடன் பேசுவதற்கு தான். ஏன்னா பேய்களை வந்து அழைச்சி பேச முடியாது, அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும், ஏதாவது உடம்புல பிடிச்சதுன்னா அதுவாகவே வெளிப்படுத்தும். அதாவது ஒரு பெண், ஒரு பிராமண பெண், ஒரு சிறு பெண், ஒரு 12-13 வயசு இருக்கும், அவங்க உடம்புல ஒரு ஆவி இருக்குதுன்னு என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. பேசி பார்த்தா அது பெர்னாண்டஸ்ன்னு சொல்லுது, நான் கிறிஸ்டின் தான் நான் வாழ்ந்தேன். ஏன்பா இந்த மாதிரி உங்கள் கிறிஸ்டின் பொண்ணை பிடிச்சிருக்க வேண்டியது தானே, பிராமண பொண்ணை பிடிச்சிக்கிட்ட நீ வந்து எனக்கு தண்ணி கொடு, எனக்கு சிக்கன் 65 கொடுன்னெல்லாம் கேட்குற, அவங்க வந்து தயங்குறாங்க, எப்படி கொடுப்பாங்க, உனக்கே நியாயமாக இருக்குதான்னு, நீ வாங்கி கொடு எனக்கு சிக்கன் பிரியாணி, இப்போ வாங்கி கொடு, இந்த பெண் மூலமாக சாப்பிட்டுட்டு நான் வெளியேறிடுறேன் அப்படின்ச்சு அவங்க பாட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க. பாட்டி கண்ணீர் விட்டு கதறி அழகிறாங்க, ஐயோ என் பேத்தி மூலமாக இப்படி எப்படி கேட்குது, இந்த மாதிரிலாம் வாங்கி தர முடியாதுன்னொடனே
அந்த அந்த பேய் அது அந்த பெண்ணை பிடிச்ச பேய் என்னை கூப்பிட்டு என்ன சொல்லிச்சு, இந்த இவ்வளோ நேரம் நான் வந்து இவ்வளோ மாதங்கள் நான் அந்த பெண் உடம்புல இருந்தேன், ஆனால் இந்த பாட்டியினுடைய கண்ணீர் வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் வருது, நான் செய்தது தவறு தான்றது உணர்றேன், நான் வேற உடம்பு பார்த்துக்கிறேன், அவங்கள கவலைப்படாமல் இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுச்சு. எதுவுமே பண்ணலை. அதாங்க ஒரு வேதிக்கை, ஒரு கண்ணீர் வந்து ஒரு பேயை மாற்றிடுச்சு. இது ஒரு புறம் இருந்தாலும் முன்னோர்கள் வந்து எந்த டெக்னிக்கை கடைபிடிச்சாங்கன்னா, நம்ம மகாபாரதம், ராமாயணம், திருவள்ளியாடல் புராணம் அப்படின்னு அந்த பழைய இலக்கியங்கள் இதிகாசங்கள் எல்லாத்துலேயும் வருது. அவங்க வந்து இதை செய்தவங்க எல்லாமே மகரிஷிகள் தான் பண்ணியிருக்காங்க. உயர்குடி குலத்தவர்களை அழைச்சி அந்த இறந்தவங்களோட பேச வச்ச சம்பவங்கள் நம்மக்கிட்ட அந்த இதிகாசங்களில் இருக்கிறது, இன்றைக்கும் படிக்கலாம் நீங்கள். ஆனால் அதுக்கு எந்த டெக்னிக்குன்னா, அவங்க தன்னுடைய தவ வலிமையினால் அழைச்சி பேச வைக்கிறாங்க. சாதாரண மனிதர்கள் பேச ஆரம்பித்ததெல்லாம் இப்போ தான், அந்த சமீப காலம்தான், இந்த 2 நூற்றாண்டுகளாக தான் சாதாரண மனிதர்கள் பேசணும் கலை, இது அந்த அளவுக்கு இது வளர்ந்தது. அதற்கு முன்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக குறிப்பிட்ட முனிவர்கள் மகரிஷிகள் தான் அதை செயல்படுத்தி காட்டியிருக்காங்க. டெக்னிக் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து கண் எதிர்க்க விஷுவலாகவே காட்டியிருக்காங்க, திரை காட்சிகளை போலவெல்லாம் காட்டியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் குறிப்புகள் இருக்குது. கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் கேட்குறாரு ஒரு சென்சிட்டிவ் கொஸ்டின் ஒன்று, அதாவது என் மனைவி இறந்து 1.5 வருஷம் ஆகுது, அவளை மறக்க முடியாமல் அவளை நினச்சி ஒரு வினாடியும் நான் அழுகிறேன், என் அழுகையை பார்த்து என் மனைவிக்கு வந்து ஆத்மா சாந்தி அடையுமா, இதனால் நான் அழகிறதுனால என் மனைவிக்கு பாதிப்பு வருமா, அந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மா சாந்தி அடைவது தவிர்க்கப்படுமா, மறுபிறவி எடுக்காமல் தாமதப்படுமா, இதுக்கெல்லாம் எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் அழகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இறந்தவங்களை நினச்சி நம்ம மட்டும்தான் அழுவோன்றது கிடையாது, நம்மளை நினச்சி அவங்களும் வந்து அழுவாங்க, ஆத்மாக்களும் கண்ணீர் விடும் நம்மளெல்லாம் பார்த்து. அது நமக்கு தெரியல, அதனால் அதை அறிஞ்சிக்க முடியல. நம்ம அழ ஐயோ நம்மளால் தானே நம்ம கணவர் இப்படி அழுகிறாருன்னு அந்த உங்கள் மனைவியும் கண்ணீர் வடிக்கும். சில சமயம் வந்து சாந்தம் அடையாமல் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த சாந்தம் அடையாத நிலையில் கனவுகளில் வந்து உணர்த்துவாங்க, எனக்கு எதேனும் உதவி பண்ணுங்கன்னு. ஆனால் சொல்ல தெரியாது, விளக்கம் கொடுக்க தெரியாது அவங்களுக்கு. எனக்கு என்ன வேணும்னு பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட எனக்கு இந்த மெடிசன் கொடுன்னு கேட்க முடியாது, டாக்டர் தான் முடிவு பண்ணணும். அந்த மாதிரி உயர்நிலை ஆத்மாக்கள் தான் பார்த்து சொல்ல முடியும். கனவுல வந்து வந்து கண்ணீர் வடிக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்து சில மாதிரி அறிகுறிகள் காட்டுவாங்க. இந்த அவங்களுடைய கண்ணீர் வடிக்க வடிக்க நீங்கள் அவங்களுடைய ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் உங்களை அறியாமே அழுக வரும். இந்த 2 எண்ண அலைகளும் கிளாஷ் ஆகிறதுனுடைய ஒரு விளைவு தான் இது. நிச்சயமாக வந்து உங்கள் மனைவி வந்து எந்த நிலையில் இருக்காங்கன்னு யார் மூலமாவது தெரிஞ்சு அவங்களுக்கு ஏதேனும் சாந்தி பரிகாரம் செய்யணுமா அப்படின்னு செய்தீங்கன்னா உங்களுடைய துக்கம் கட்டுப்படும். ஆனால் மனைவியை வந்து கண்டிப்பாக மறக்க முடியாது, உங்களுடைய அழுகை வந்து நியாயமான அழுகை, நிச்சயமாக அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட தான் செய்யும், நீங்கள் அழ அவங்களும் அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த ஆவியோலகத்துறைக்காக வர்றவங்களுக்காக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறீங்க, சித்தர் கூட பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் கூட வந்து பேசுறது, உங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணுறது பூண்டி மகான் சித்தரா அப்படின்னு துர்கா சுந்தர்னு ஒருத்தர் கேட்குறாங்க. நிச்சயமாக கிடையாது, பூண்டி மகானே கிடையாது. இவர் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து 18 சித்தர்கள் அப்படின்னு ஒரு மைண்டில் ஏற்றிக்கிட்டோம், மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு அந்த 18 பேர் அப்படின்றது மட்டும். ஆனால் இன்றைக்கும் வெளியில் தெரியாமல் யாருக்குமே சொல்லாமல், இப்போ திடீர்னு தினகரன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலமாக மூக்குப்பொடி சித்தர்னு ஒருத்தர் சந்தித்தார், அது வரையிலும் அவர் பேர் யாருக்குமே தெரியாது, தினகரன் சந்தித்த பிறகு மூக்குப்பொடி சித்தர்னு பேர் வந்தது, கொஞ்ச நாளில் அவர் சித்தி அடைஞ்சிட்டார். இந்த மாதிரி வந்து பல சித்தர்கள் பல பேர் இன்றைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி தென்பழனியில் சாக்கடை சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், இப்படி பல பேர்கள் எங்ககிட்ட வந்து பேசக்கூடியது ஒருத்தர் மட்டும் இல்லை, பல பேர் இருக்காங்க. அவங்க வந்து சில காரண காரியங்களுக்காக ஆளுக்கு தகுந்த மாதிரி சில சம்பவங்களுக்காக அவங்கள கூப்பிடுவோம், மாறி மாறி வந்து பேசுவாங்க. ஆனால் மெயினாக இருக்கிறது ஒருத்தர் தான். இவங்கெல்லாம் வந்து புண்ணியம் கருதி தான் வந்து உதவி பண்ணுறாங்க. அப்படின்னா நீ ஏன் பணத்தை வாங்குற 500 ரூபாய் வர்றவங்கிட்டன்னு ஒரு கேள்வி. நான் வந்து ஆஃபீஸ் மெயின்டைன் பண்ணணும், கரண்ட் பில் கட்டணும், வாடகை கொடுக்கணும், இது அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும், நான் வீட்டில் வச்சு செய்ய முடியாது, இதுக்குன்னு ஒரு தனியாக இடம் கொடுக்கணும்,
அந்த இடத்துக்காக மெயின்டெனன்ஸு அதை அவங்க அனுமதிக்கிறாங்க. இந்த அடிப்படையில் தான் வந்து அவங்க உதவி செய்யும்போது தங்களுக்கு விளம்பரம் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையில் எங்களை பற்றி எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு உறுதிமொழி வாங்கியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு யார் எவருன்றது தெரியும். எங்களுக்குன்னா எனக்கும் என்னுடைய ஆஃபீஸ் உதவியாளர்களுக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.